நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகு கேதுக்களில் கேதுவை நீங்கள் குரு அணி லக்னங்களுக்கு நன்மை செய்யும் ஒரு கிரகமாக எப்போதும் குறிப்பிட்டு வருகிறீர்கள். சூரிய சந்திரர்களுக்கு கடும் பகையாக உள்ள கேது, கிரகணத்தை செய்யக்கூடிய கேது, சூரிய சந்திரர்களுக்கு கடும் பகையாக உள்ள கேது எப்படி அந்த லக்னங்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை தயவு செய்து விளக்க முடியுமா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொதுவானதை தான் எல்லா இடத்துலையுமே, அதாவது பொதுவாக சுக்கிரானி லக்னங்களுக்கு ராகு நன்மையை செய்வார், பொதுவாக குரு அணி லக்னங்களுக்கு ராகு நன்மையை செய்வார். சுக்கிரானி லக்னங்கள் எனப்படுவது சனி சுக்கிரன் புதனுடைய ஆறு லக்னங்களான மிதுனம் கன்னி மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் ஆகிய ஆறு லக்னங்களுக்கு இப்படிங்கிறது பொது விதி. ஆயினும் பொது விதியை தெரிந்து கொண்டாலும் கூட சற்று உள்ளே நுணுக்கமாக எல்லாத்தையுமே தலைகளாக சொல்கிறதானே, உள்ளுக்குள்ளே ஆழமாக போய் சொல்கிறதானே இப்போ பிரீமியம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம், பொது வீடியோக்களே அப்படி தானே போடுறேன். சரி, இங்கே என்ன நடக்கிறது? இங்கே விருச்சிக லக்னத்தில் நான்காம் இடத்தை போட்டிருக்கிறேன். விருச்சிக லக்னத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம், இந்த நான்காம் இடத்துல கேந்திரம் கோணம் போன்றவைகளை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே கோணாதிபதியாகிய குருவை சேர்த்தாலும் பார்த்தாலும் பாருங்கள், ரெண்டாம் இடம் ரெண்டாவது கட்டம் எப்போது கேது நன்மைகளை செய்வார். இங்கே நான்கில் கேது சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், நான்காம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், வீடு கொடுத்தவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவை இணையுங்கள், சுக்கிரனை பார்வையாக வையுங்கள், எப்படி வேணாலும் மாற்றிக்கோங்க. குரு பார்க்கிறார், சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறார்னு சொல்கிறேன். சுக்கிரனை பார்ப்பதாக போட்டு குருவை இணைத்தால் நீங்கள் நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் கோணாதிபதியாகிய குருவோடு இணைந்திருக்கிறார் என்று வந்துவிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கேட்டீங்களே, சூரிய சந்திரர்களுக்கு அவர் பகைவர் தானே, சிம்மத்தில் கேதுராக இருக்கவே கூடாதுன்னுமே, ஆனால் அதுக்கும் விதி விளக்கு இருக்குல்ல. இங்கே நாலாவது கட்டம் வந்துருச்சு, சிம்ம லக்னத்தில் கேது, சிம்மத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடாது, கடகத்திலையும் சிம்மத்திலையும் ராகுகதுக்கள் இருந்தால் அது எரிச்சல் மூட்டுற தன்மைகள், நீங்களே சொல்லிட்டீங்க ராகுகதுகளுக்கு இதாக உண்டுகிட்டு. இங்கே சிம்மாதிபதியை உச்சமாக போட்டிருக்கிறேன், சிம்மத்தை குருபார்ப்பதாக போட்டிருக்கிறேன், அப்படியே பாருங்க. இந்த இடத்துல குருவையும் சேர்த்துக்கோங்க, இணைச்சிக்கோங்க. பார்வை இணைவு எப்படி வேணும்னா இருக்கட்டும், சுக்கரன் இப்படி இருக்கும்போது பார்க்க முடியாது, ஏன்னா சுக்கரன் வந்து சுக்கரன் ஒரு நிலையில் சில நேரத்தில் பார்ப்பார், என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு டிகிரி ஒரு இது தள்ளி ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் உச்சமாக இருக்கும்போது சுக்கரன் கும்பத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்திற்கு சொன்னதைப் போலவே விருச்சிகத்திலேயாவது யோக கேது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிலையில் சிம்மத்தில் எரிச்சல் ஊட்டும் தன்மையில் இருக்கக்கூடிய கேதுவாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல சந்திரனோட சேர்ந்திருக்கிறதா போட்டிருக்கேன். தனுசு லக்னம் பனிரெண்டில் சந்திரன் மறைந்து நீச்சம், அட்டமாதிபதி மறைந்து நீச்சம், அந்த இடத்துல ஆறாம் அதிபதியோடு இருந்தார், இந்த இடத்துல எட்டாம் அதிபதியோடு இருக்கிறார். ஆயினும் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை, குரு பார்வை கொடுத்துருக்குறேன், செவ்வா பார்வை கொடுத்துருக்குறேன், வீடு கொடுத்தவன் நீச்சம், இந்த இடத்துல கூட நல்லா செய்ய மாட்டார், சனி பார்வை, லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டார், லக்னாதிபதி ஆறில் மறைந்து விட்டார், அட்டமாதிபதி கேதுவோடு சேர்ந்திருக்கிறார், அவர் விருச்சிக கேதுவாகவே இருக்கிறார், கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் நீச்சனாகி பரிவர்த்தனை, சனியின் இணைவு சரியான பலன்கள் இருக்காது. இங்கே பன்னிரெண்டாம் இடம் குருவின் பார்வை, குருவின் பலவீன பார்வையை கூட இங்கே அவருக்கு கேதுவை வந்து இது பண்ண முடியாது, தூக்கி நிறுத்த முடியாது. ஆக எந்த அணி லக்னமாக இருந்தாலும் அவர் யாருடன் சேர்ந்திருக்கிறார், எத்தகைய நிலையில் சேர்ந்திருக்கிறார், எந்த ஆதிபத்தியத்தில் இணைந்திருக்கிறார், எந்த ஆதிபத்திய அதிபதியோடு இணைந்திருக்கிறார், வீடு எந்த இடத்துல இருக்கிறது, இப்போது கேந்திர கோணமா மறைவா அப்படிங்கிறத பார்த்து தான் இப்போ இந்த ஆறாவது இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும்.